ஆகி அனதையாய் பிளவாய் ஒன்றாகி பிரம்மமாய் நின்ற ஜோதிப்புலம் ஒரு மேடியாக நடத்தி கொண்டிருக்கும் லியாதியவர் அவருக்கு மாலையும் முன்னாடியும் அழகு புத்தகர் வயதாக சார்பாக ஓட்டப்படுகிறது. மாலை நிமித்து பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய அழகப்ப தேவர் வகையினருக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பிலும் எங்கள் இசைக்குழும் சார்பிலும் இன்று ஆறுதல் நன்றி. அருவம் உருவமாகி அனதையாய் படவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்ற ஜோதி புலம்புதோர் மேடியாக கரணிக்கும் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொன்ற ஒரு திருமணம் வந்த குதித்தங்கள் உலகம் என்று ஈசனை நெற்றி கண்ணில் தோன்றிய சிவ சுப்பிரமணியத்தை எனது குலக்கடவுளாகவும் என் தெய்வமாகவும் நெய்திரின் மனமுருகியின் பணியை தொடங்குகின்றேன். கந்தா கடபா கதிரிவேலா உள்ள தெய்வமான முருகக்கடவுளை தொழுது காரியத்திற்கு செல்வமான எல்லாவித காரியங்களுமே தங்குதலை என்று விக்கினம் இல்லாமல் முருகக்கடவுள் வெற்றியை தேடித்தருவார். அப்படின்ற காரணத்தினால முருகனை கந்தனை கடமனை கார்த்திகனை தொழுது என்னுடைய செயலை நான் தொடங்குகின்றேன். வேலெடுத்துக் கொடுத்தவன் வினைகளை கட்சி விடுவார். அப்படின்ற காரணத்தினால முருகப்பெருமாளை தொழுது என்னுடைய படியை நான் தொடங்குகின்றேன். எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதே போல நாங்களும் இவ்விடத்திற்கு வந்து தெய்வத்தினுடைய
கலாச்சாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி இவ்வளத்திற்கு வந்திருக்கோம் அல்லவா. எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துக்கும் போயிட முடியுமா? யார் யாரு எந்தெந்த இடத்துக்கு போக முடியுமோ அது தெய்வத்தினுடைய கொடுப்பனையில் இருக்கு அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம். அந்த சிவனுடைய அருளையும் பெருமாளுடைய அனுகிரகத்தையும் பெறணும் அப்படின்றதுக்காக இவ்விடத்திற்கு வந்துட்டாரு. பிள்ளையை வணங்கினா தாயை வணங்காம இருக்க கூடாது. தாயை வணங்கினாத்தான், இல்லாட்டி தாய் பார்த்து என்ன தாயை வணங்காம பிள்ளையை எப்படி என பாவியில் சிறந்த கோவில் முல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமுலை அப்படின்னாங்க. முதல்ல வந்து இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னா பெற்ற தாய் அல்லவா. இப்ப தாய் வணங்கணும்ல, எப்படி வணங்கணும்? செய்யணும் அப்படின்றதுக்காக வந்துட்டாலும் காவலோ எந்த ஒரு செயலோ
எடுத்து முன் வந்து தெய்வத்தினுடைய அருளை பெறணும். எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனுடைய அருள் இருந்துட்டால் பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கணும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இவ்விடத்திற்கு வந்து சிவனுக்கே வந்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறார். அற்புதமான அலங்காரம் ஐயனை வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் இடத்திற்கு வந்திருக்கோம். இப்ப அவரை வழங்குறதுனா நல்லா இருக்குமா? ஏறெடுத்து விடியக்கால பண்ண முடியா?
அப்படின்றதுனால வசந்தத்துல வைதேகியா காத்திருப்போம். தன் வீட்டுல வந்து திருமணம் ஆகக்கூடிய பெண்ணோ ஆணோ இருந்துச்சுன்னா
கை பிறந்தா வழி பிறந்திருமாப்பா. அந்த நேரம் எங்கிட்ட வந்து மாப்பிள்ள வருவாங்க, இல்லாட்டி பொண்ணை பார்த்து நம்ம திருமணம் முடிச்சிருப்போம், இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கு உள்ள விவசாயிகள் வந்து தை பிறந்தால் வழி பிறப்பு அப்படின்னா. ஏன்னா ஆடி மாதம் 18 பெருக்கணிக்கு விதையிடுவாங்க. இந்த ஆடி மாதம் விதைக்கிற விதையாகப்பட்டது அறுவடை செய்வதற்கு தை மாதம் ஆகும். அப்ப 6 காலங்கள் வந்து நம்ம பொறுத்து இருந்து அந்த நெல்மணிகளை பார்ப்பதற்காக காத்திருக்கணுமா. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. 6 பொறுத்திருக்கிறேன், 90 வந்து விளையக்கூடிய நெல்மணிகள் வந்துருச்சு. அப்ப நெல்லோட ஆயுளை குறைத்து மனிதன் வந்து விதையிடுறதை போல மனிதனுடைய ஆயுள் அவ்வளவுதான் இருக்கு. வாய்ஸ் அதுக்கு நிறைய இருந்தாதான் நம்மளுக்கு ஆயுள் என்பது நிறைய இருக்கும். எப்படி வந்து உணவே மருந்து அப்படின்னு இருக்காங்க, சாப்பிடக்கூடிய உணவில் இருந்துதான் ஒவ்வொரு பிரச்சனையும் வருகிறது. அப்ப உணவை வந்து அன்றைக்கு உள்ள தமிழ் மக்கள் வந்து விவசாய மக்கள் வந்து திடகாத்தமான நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவை உண்டதுனால இயற்கையான முறையில தான் விவசாயமே நடந்தது. இந்த ரசாயன உரமே எதுக்குமே தெரியாது, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து யூரியாவோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது. இல்ல அப்படி போடவும் மாட்டாங்க. இலைதலைகளையும் மாட்டினுடைய சாணத்தையும் வைத்து முறையாக வந்து தமிழர்கள் வந்து விதையிட்டு பயிரிட்டதுனால சத்தான உணவு கிடைத்தது, முழுமையான அந்த ஆரோக்கியம் எல்லாம் நம்மளுக்கு கிடைத்தது, நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இருந்தது. 100 தாண்டி மனிதன் வந்து இறக்காமல் வாழ்ந்தான். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லும் முதுமக்கள் தாலி அப்படின்னு. முதுமக்கள் தாலின்னா பெரிய பானை. ரொம்ப காலம் இறக்காம இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்களா, அந்த காளி என்ற பானைக்குள்ள வச்சு ஒரு சின்ன விளக்கை வச்சு அப்படியே உயிரோட புதைச்சிருவாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி மூலம்தான் இதையெல்லாம் நம்ம தெரிய முடிகிறது. ஒவ்வொரு தமிழன் வந்து அன்றைக்கு வந்து எப்படி வாழ்ந்தான், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடினா தமிழ் குடி மட்டும்தான். இந்த உலகம் எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி தோன்றியது, அதற்கு முன்னையே பிறந்தது தமிழ் அப்படின்னு இருக்காங்க. அதனால நாங்க எந்த நாட்டுல இருக்கிற காக்கையா இருக்கட்டும், குயிலா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், எந்த மொழியில கத்து தமிழ் மொழியில மட்டும்தான் கத்து. எந்த நாட்டுல மாடு இருந்தாலும் வேற மொழியில கத்த போகுது, அம்மா அப்படின்னு சொல்லி தாய்மொழி நம்ம தமிழ் மொழியிலதான் கத்து. அப்ப அந்த தமிழ் என்பது எவ்வளவு பழமையான மொழி அல்லவா. அதற்கு சான்றாக இன்னைக்கு வந்து கீழடியில இருந்து அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டது அப்படின்னா அந்த ஒரு பெருமை நம்ம வந்து நம்மளுக்கு கிடைத்தது. பொக்கிசமாக அப்படிப்பட்ட தமிழராக இருந்த நம்ம பழமையை மறந்து புதுமைக்கு வந்து நாடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்த நாட்டவர்கள் வந்து பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம்னா தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய பண்பாடு. இன்னைக்கு வெளிநாட்டு மோகம் எல்லாம் வந்து தமிழருடைய பண்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டே இருக்கிறது. இதை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான வேலை யாருக்கிட்ட இருக்கு, தமிழ் மக்களாகி அதுவும் கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட தான் நிறைய இருக்கு. அதனாலதான் வள்ளி ஆகிய நான் தமிழ் கடவுளை வணங்கக்கூடிய வள்ளி பெண்ணு பெரிய மாநகரத்துல இருந்து வராமல் பெரிய மாநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய பெருமை யாருக்கு இருக்கிறது, அன்னை மீனாட்சிக்கு இருக்கு. ஆனா சின்ன கிராமத்துல சிற்றூர் அப்படின்ற இடத்திலிருந்து வள்ளி எதுக்காக வரணும் அப்படின்னா முறையாக வந்து பண்பாடுகளை கற்றி காக்கக்கூடிய தன்மை, விருந்தினர்கிட்ட எப்படி இருக்கணும், அப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறனும், சகோதரன் எப்படி பாசத்தை செலுத்தணும் அப்படின்ற ஒவ்வொரு முறையும் வந்து நகரத்தில் வாழக்கூடிய பெண்களை காட்டிலும் கிராமத்தில் உள்ள பெண்கள்கிட்ட அதிகமா ஒழுக்கம் என்பது உண்டா. அதற்காகத்தான் சின்ன கிராமமான சிற்றூர் அப்படின்றதுலேருந்து நான் வந்திருக்கேன். அத பண்பாட்டை கட்டி காக்கணும்ல, அப்படி காத்தாதான் இங்க நல்லா இருக்கு. இன்னைக்கெல்லாம் காக்கறது மாதிரி தெரியல. அப்படி காக்கணும்னா காவல் வேலையை வந்து ஒழுங்கா செய்யணும், அப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கு. அதனால என்னுடைய மனசு என்னுடைய தந்தை எப்படி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னாதான் தெரியும். எல்லாரும் தெரியுமா, தெரியவே தெரியாது. எப்படி எல்லாம் இன்னைக்கு எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன் அப்படின்னா, ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகும். ஒவ்வொரு நாளும் வந்து தூங்குகையில வாங்குகிற மூச்சு சொலி மாறி போனாலும் போச்சு அப்படின்னு தூங்கி எழுந்தால் தான் வந்து உயிர் என்பது நிச்சயம். ஏன்னா காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த பையடா, மாயனாருக்கு இவன் செய்த மண்பாண்டம் பெரும் ஓடடா அப்படின்னு இருக்காங்க. அப்ப காற்றுள்ள போது தூத்துக்கிறோம் அப்படிவாங்க, காற்று இருக்கிற போது பதறுகளை தூத்துவது கிடையாது. நல்ல நூல்களை படித்து தீய எண்ணங்களை அற்புதமா வந்து காவல்துறை பேசினாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து படிப்பு கல்விதான் வந்து முதல் செல்வம். கல்வி செல்வம் தான் இளமை கல்வி முதுமை எழுதி தோல் கொடுக்குமா.
சின்ன பிள்ளையில படிக்கிற படிப்பு வயசான பின்னாடி இல்லாம போயிருமா? கிடையாது. ஆனா செல்வம் என்பது சில காலம் ஒரு மனிதனிடம் தங்கும், செல்வம் செல்வம் என்று சென்றுவிடும். வீரம் என்பது குறிப்பிட்ட வயசு அறிந்துதான் வீரம் இருக்கும். 90 வயசுல இருக்குமா வீரம்? பிள்ளை இல்லா வீட்டில் யார சொல்லி விளையாண்டாங்களா? அந்த மாதிரி இருக்கு கதையெல்லாம். அந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி எல்லாம் மனசு இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிடுவோம். அப்ப எப்படி யாரு சொன்னாலும் எப்படி சொன்னாடா அந்த புறத்துல சொல்லிடுமா? அந்த பூரத்தில் ஒரு மகராணி Yeah.
இன்னைக்கு தாயிடம் இருந்து தாளாட்டும் வராது, ஒண்ணு வராது. இசையால் வசமாக இதயம் முது அப்படின்னு இருக்காங்க. இசையிலதான் எல்லாமே மயக்கம் அப்படின்னு சொல்றது போல சேரக்கூடிய முறை என்பதும் சேர்க்கக்கூடிய விதம் என்பதும் இருக்கிறது. அப்படி இருந்தா தான் ரசிக்கக்கூடிய விதத்துல அவங்க ரசிப்பாங்க. அந்த மாதிரி எல்லுனா என்னையான்னு இப்பவே நாங்க அந்த மாதிரி தோழிகள் அவரோட சேர்த்து நல்ல வளர்த்துக்கு காவலுக்கு செல்லுவோம். அப்படி போனா தானே நல்லா இருக்கு. அண்ணன் மறுநாள் வரட்டும். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி விழும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. இல்லாத ஆசையிலே மனச ஆடவிட்டு மச்சானே ஓடும் விட்டு விட்டு போனானே, ஓடும் விட்டு போனானே. ஊரெங்கு பூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே, ஊரெங்கு பூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே, ஓசையிடும் பூங்காற்றே மின்னலாய் வகிழெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் சடை போட்டு எம்மனசே மட்டும் இங்க
எங்கிருக்க தாமரை அவையிருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவையிருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லும் சந்திரனே இவோ தூது சொல்ல மாட்டீரோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ கொள்ளி வரும் முதற்கட்டியவர் சேத்த நேரம் விடிய 5 மணி வரையும் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு சமூகராசன் அம்மா இருக்க அவரை வச்சுக்கோ. சரி, எனக்குன்னு ஒரு ஆள் வந்திருக்காருல்ல, அவர் எப்படி வச்சிருக்கேன் தெரியுங்களா? காட்டுல போய் காதல் எப்படி பண்ணு தெரியுங்களா? தண்ணி பண்ணி
குறையாது, அள்ள அள்ளத்தான் அமுதம் குறையாது. அவர் வருவாரு மாமா, மாமாவோட சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் காட்டுப்பிடி காவல் பார்ப்போம். காவல் பார்த்து இந்த பணியில காவல் அந்த அளவு பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். மாமா கூட்டம் அப்படியே இருக்கையா, போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம அப்பா காட்டுக்கு போக சொன்னாரு, கண்ணு கருத்துமா காவல் பார்க்க சொன்னாரு, வந்த உடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்தல் பண்ணணும். காத்தல்லா? அது என்ன காத்தல்? காதல் தெரியாது, என்ன காத்தல்? நடிப்ப கள்ளி எனக்கு தெரியாது. காத்தல் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்றதல் காத்தல். காத்தல் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதல் முழுத்தல். ஆமா, அந்த கடையாளத்துக்கு இடையில பண்றதெல்லாம் அறத்தல் குறத்தல். இந்த குறத்தல் எல்லாம் வேணா? ஏமா இல்ல, அப்பா பார்த்தா வயிறு தள்ளுபடி இருந்தாத்தே அன்னைக்கு மனுஷன் வாங்க. அப்படியா? என்ன தள்ளுபடி? அசைவம் போட்டா 100 ரூபாய் 500 ரூபாய் எழுதுனேன். அப்படியா? சாம்பார் போட்டா 100 ரூபாய் எழுதிட்டு முட தெரியாம. அப்புறம் சாம்பாருக்கு அவ்வளவுதானே? ஆமா. ஏன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு எல்லா மாசமுமே தள்ளுபடி தான். அப்படியா? மதுரை மாட்டு தாவணி பக்கத்துல சரவணா ஸ்டோர் 10 மாடியில திறந்திருக்கேன். ஆமாமா. உள்ள போனேன், எதுக்கு ஒன்னு எடுத்தா ஒண்ணு இலவசம். அப்படியா? ஆமா. ஊரா ஒன்னே மாதிரி குண்டி பெருத்தவா வர்றாங்க. ஊரா போட்டுல விளம்பரம். ஒரு சேலை எடுத்தா ஒரு பாவடை இலவசம். ஒரு வேஷ்டி எடுத்தா ஒரு கோடு போட்ட டவுசர் இலவசம். ஆமா. ஒரு பேண்ட் எடுத்தா ஒரு பூமர் சட்டி இலவசம். சட்டி இலவசம். ஆமா. ஒரு ஷார்ட், ஒரு ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு வைக்கிங் பனியன் இலவசம். ரெண்டு கமாம் சோப்பு வாங்கினா ஒரு மினி சோப்பு இலவசம். ரெண்டு கிளிப்ல ஷாம்பு வாங்கினா ஒரு மினி ஷாம்பு இலவசம். ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பனியார சட்டி இலவசம். அப்படியா? ஆமா. ஒரு ஒட்டியானா வாங்கினா ஒரு அறம்புடி இலவசம். சரி. ரெண்டு டச் செல்லு வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். 2028 என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஆயிரும். பொண்ணு அங்க இல்லைன்னா என்ன செய்வாங்க? இல்லாட்டம் மாமியா இலவசம். கொழுந்தியா இல்ல, மாமியா இல்லனா? மாமியா இல்லாட்ட மாமனார் இலவசம். மாமனார் இல்லனா? மாமனார் இல்லாட்ட நானு நாடக அமைப்பாளர் முனிசாமி வெறும் குத்தா குத்தி கிடக்கு. அப்படித்தான் கிடக்குது இப்ப கம்பெனி. அப்படித்தான் கிடக்குதா? நீ மட்டும் கால் பண்ணு, நம்ம நம்பருக்கு கால் பண்ணு. நானும் அந்த ஆள் ரவுண்டு காரும். ஆமா, இனோவா கார் புடிச்சு வர்றோம். இனோவா கார் புடிச்சு வந்து அங்க என்னதுக்கு? அதனால உன்னை எடுத்தா உன் தங்கச்சி இலவசமா. எனக்கு அதனாலதான் கடைசியா நான் பிறந்திருக்கேன், தங்கச்சி எல்லாம் கிடையாது. ஆமா. அதனால எங்க அண்ணன் கவுன்சிலர் அண்ணன் என்கிட்ட கேக்குறாரு, ஒரு வள்ளி திருமணம் போட்டா ஒரு ஹரிச்சந்திரா இலவசமா போடுவோம். போட முடியாது. ரசீது போடணும், அதுக்கும் காசு வைப்போம். அதனால அப்பா வர்றதுக்கு முன்னாடி, தங்கச்சி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் கிச்சு கிச்சு தாம்பலம். யாரும் பழத்தை அது உரிச்சு உள்ளதல்றேன் வாடகை அது. அதனால இந்த வண்ணத்தை பாக்கல எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னைய கல்யாணம் முடிச்சு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஒரு ரெண்டு பொங்க பானையில, ஒரு பானையில அதிரசம், ஒரு பானையில அதிரசம், ஒரு பானையில முறுக்கு, ஒரு பானையில முறுக்கு, மேல மஞ்சள் சுண்ணிய கட்டி, மஞ்சள் துணிய கட்டி, மஞ்சள் துணிய கட்டி, அவர் கோவ வரதுல அவர் பொருள் சொல்லுவான். கோவ மஞ்சள் துணிய கட்டி நம்ம ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போவாங்க. அந்த அதிரசம் முறுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? அதிரத்தை சாப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் இனிப்பா வாழணும். முறுக்கு எதுக்கு கொடுக்குறா தெரியுமா? ஆமா, நீ அதிகமா புருஷன பேசினா சனி மூலையில வச்சு உன்னை நொறுக்கிறதுக்கு. அதனால என் மனசுல அப்படி இல்ல மாமா, பொண்டாட்டி நீ ரொம்ப பேசி ஏதாவது எத்தக்க உடக்க செஞ்சு நான் முறுக்கு மாதிரி புழுஞ்சிருவேன். அடுத்த நல்லா புள்ளி நம்மளுக்கு முறுக்கு மலையாமே கிடக்கு. அதனால எப்படி இருக்கு தெரியுமா என் மனசுல? அந்த குறுக்க பாக்கையில அவ்வளவு ஆனந்தமா இருக்கு.
குசி விட்டவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் ஊறுச்சுட்டாயே, கொடுத்துட்டு வழியாக என்ன கொஞ்சம் பார்த்து தாயே, சிறுத்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்ச தேச்சு Thank you.
கரிய திண்டா சோத்த திண்டா செவனேன்னு குடும்பமா நிக்கிறாரு. வாங்கின சாம்பளம் இலக்கிய முடி வாங்க சம்பளம் ஆடு தச்சன காசு சும்மா வடக்கு குண்டிய வச்சுக்கிட்டு செவனேன்னு நிக்கிறான். அம்மா உழைக்கணும் போட்டு தள்ளவா ஆடு மணியாச்சனையே மாத்திரத்துக்கு இல்ல நேரம் நாரதர் வரணும். அப்ப காடு போய் கண்கள் பா காவல் பார்க்க சொல்லியிருக்கார். காவல் பார்த்தா காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? காவல கொஞ்ச நேரம் ஒத்துக்கிட்டு அந்த தங்கச்சியை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா போய் இந்த காட்டுக்குள்ள போய் விளையாடலாம். பெரிய பெரிய மிருகம் எல்லாம் என்னமா மிருகம் இருக்கு நீ பாத்துருக்கா? காட்டுக்கு பெருசு உன்னை விட பெருசு. என்ன மிருகம்? ஆமா சிங்கம் பன்றி கரண்டி. யார கரண்டி? கரடி. கரடி ஞான புள்ளி சிறுத்தை. அப்படியா இருக்கு? பாட்டா பாடவா? நம்ம இன்னைக்கு போயிருச்சு போயிச்சு அந்த மிருகம்லாம் விரட்டி அடிச்சுட்டு நம்ம ஏதாவது சேராம சேர்ந்திருக்கோம் கூடாம கூடியிருக்கோம் ஏதாவது விளையாடணும். எப்படி? எனக்கு நாலு விளையாடு தெரியும். எனக்கு நாலு விளையாட்டு தெரியும். ஒண்ணு அடிச்சு விளையாடணும், பிடிச்சு விளையாடுறது, இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே அடிக்கிறது, அடிச்சுக்கிட்டே பிடிக்கிறது. நீ அதுல கப்பு வாங்கின உள்ள அடிச்சு விளையாடுறதுன்னா என்ன தெரியுமா? கிச்சு கிச்சு தாம்பலா கியா கியா தாம்பலா அதெல்லாம் பழைய விளையாட்டுமா. போர் விளையாட்டு குச்சி நுழைச்ச விளையாடலாமா? நீ காமிச்சீங்கன்னா குச்சியை நுழைச்சிருவேன். அதனால நம்ம வேற விளையாட்டு உண்மையில சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாங்காயா காய்ச்சி தொங்குது. திருப்போணத்திலே ரொம்ப சந்தோஷம். அஞ்சாறு பேரு Oh,
தலை தும்பமே. நீதான் எனக்கு இன்னைக்கு வந்த தும்பா. நீ ஒரு தும்பா, இந்த சமூகராஜ ஒரு தும்பா. ஏமா, எங்க மேல இப்படி கோபப்படுற? நீங்களே என்ன ரொம்ப நேர்மை குண்டி பெற்றவள் சொல்றீங்களே. ஒரு தடவைதான் சொன்னேன், ரொம்ப வெறுக்காது. நாய் பிய வெறுத்தது மாதிரி. ஆமா, இப்படிலாம் இருக்கீங்களே. எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஆடணும் பாடணும் போட்டிருக்கு. இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் ஓட ஓடி வந்த உன்னை ஏமாத்தி விட மாட்டேன். மாமா, நான் பாட வேண்டுமானா? நான் பாட, நீங்கள் பாட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீ பாவடை அவுத்து போட்டு ஓட வேண்டும். கருமா, பல நாய்கள் எல்லாம் செத்து போயிருமா? அந்த நாய் தூங்குது, அது பாட்டுக்கு தூங்கல. ஆவி மட்டும் படுத்துருச்சு. பாடவா? பாடுங்க மாமா. உங்க பாட்டை கேட்கிறேன். ஓட ஓடி வந்திருக்கேன் திருச்சியில இருந்து. பத்தி பாடல் வேணுமா? சினிமா பாடல் வேணுமா? ரெண்டு பாட்டுமே பாடுங்க மாமா. ரெண்டு பாட்டுமே? ஆமா மாமா. முதல்ல பக்தியில ஆரம்பிப்போம். என்ன தவம் செய்தேனோ, குறை ஒன்றும் இல்லை மறை மூத்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. சிங்கம் பன்றி கரடி யானை குளுத்திருச்சே. சிங்கம் பன்றி கரடி யானை குளிச்சிருக்க. குளிச்சிருக்கியா சொன்னீங்க? பேரமே வந்துச்சு. நீங்க சொல்ல வந்த சிவப்பு துண்ணிக்காரு திரும்பிட்டாரு பாரு. சிங்கம் பன்றி கரடி யானை புளிச்சிருத்த. யானை புளிச்சிருத்தை இப்படி பாருனா உனக்கு விளங்குது. தப்பால போடுங்க. தப்பால போடவா? ஆமா. சிங்கம் பன்றி கரடி யானை. சிங்கம் இப்படி அப்படி வருது? உனக்கு என்ன எச்சு உருது? வேண்டாமா, பத்தி பாரு. அத்தரும் சவாதும், அத்தரும் சவாதும் அல்லியே பூசியே, அத்தரும் சவாதும் அல்லியே பூசினும் அங்கமா நக்கவில்லையே மதுரை அங்கம்மா. உங்க பிள்ளைகள் பாட்டில் பிள்ளை உண்டு. பாட்டில் பிள்ளை சிவகாமி நக்கவில்லை என்று கூற வேண்டும். வேண்டாம். நீ இருக்கிய அப்புறம் என்ன? வேற பாட்டு பாடுவாட்டு விரல விட்டா வீசும் கருத்த மச்சான், கைய விட்டு பருப்படுத்த ரெண்டு கிண்ண சந்தன கிண்ண கீழருக்கு வெஞ்சன கிண்ணம் நம்ம எப்படி பரம்பரையில நெருங்கணும். சங்கீத வித்துவான். ஆமா, இவ வந்து முத்திச்சாமி தீச்சுகர். அப்படியா? அப்படியே வந்து ஆடி பாடி வந்து வேலை செஞ்சுட்டான். எதுக்கு வந்திருக்க அப்படின்றதை மறந்துட்டோம்னா? ஏன்னா ஆடி பாடி வேலை செஞ்சு அலுப்பு இருக்காது. உண்மை உண்மை. ஆணும் பெண்ணும் சேராட்ட பிள்ளை வளர்க்காது. பெண்களுக்கு பிடிச்சது ரம்மி. நேரான நாடாட்டம் 30 ரூபா முடிஞ்சு.
அதனால நீ மிச்சல் போட்டினத்துக்கு காவல் காப்போம். நம்ம கண்டு பதிக்க தவிர யாராவது வந்தா தொடங்கி விட்டு நீங்க என்னையும் வந்து கூப்பிடுங்க. அப்படியா? நானும் எல்லாஸ் பிரதருக்கு வந்துருக்கேன். பார்த்தா சரித்திரம் படித்து விட்டா காவியம் கேட்டா சலிப்பு தோணுமா. நாடெங்குமே மருது பாண்டியர் வீரம் தாரம்மா, நாடெங்குமே மருதிருவர் வீரம் தாரம்மா. பார்த்தா சரித்திரம் படித்து விட்டா காவியம் கேட்டா சலிப்பு தோணுமா. நாடெங்குமே மருதிருவர் வீரம் தாரம்மா, நாடெங்குமே மருது பாண்டியர் வீரம் தாரம்மா. Thank you.